நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வெட்டக் தமிழ். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான பசு தீவனங்கள் இருக்குது, அதே மாதிரி உலர் தீவனங்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அடர் தீவனங்கள் வந்து எப்படி தயாரிக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துங்க. இப்போது நம்ம மாடுகளுக்கு இந்த தீவனத்தெல்லாம் எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தீவன வகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணுங்க. ஒவ்வொரு தீவன வகையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கொடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு தீவன வகை வந்து அதிகமாக கொடுத்தாலோ அல்லது வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாலோ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சையெல்லாம் அதிகமாக கொடுக்குறோம் அல்லது வந்து இந்த அரை தீவனத்தை அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வயிறு உப்பிக்கிங்க, வயிற்றால் போகும், ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அமில நோயெல்லாம் வந்து சில சமயத்தில் ரொம்ப சீரியஸாகி காலநிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு அளவாக தான் கொடுக்குறோங்க. சரி, இப்போ அளவு வந்து குறைச்சி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடு வந்து பால் கறவையெல்லாம் குறைஞ்சி போயிருங்க. இப்போ வந்து சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுரும். அதனால் பார்த்தீங்கன்னா காலநிலையெல்லாம் ரொம்ப இழைச்சி போய் பார்த்துருப்பீங்க. நிறையா மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலும்பு தோலும் ஆயிருங்க. நிறைய மாடு வந்து படுத்த எந்திரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சத்து குறைஞ்சி போய் வீக் ஆயிருங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம தீவன வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு கொடுத்தோம்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான பால் உற்பத்தியை நம்ம அதிகரிக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து மாட்டுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதேமாதிரி மாடுகளும் வந்து கொழு கொழுன்னு நல்லா செழிப்பாக இருக்குங்க. இப்போ அந்த தீவனங்களை குறைச்சி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க அது தேவையான அளவு கூட ரொம்ப கம்மியாக கொடுத்தோம்னா அதுக்கு சத்து பற்றாக்குறையாகி மாடு வீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செனப்பிடிக்காமல் போயிருங்க. மருட்டுத்தன்மை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை பொறுத்து அதோடய மாடுடைய சைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து எவ்வளோ கறக்குது அது வந்து செனையாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம தீவனுடைய அளவு வந்து நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த மாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம மாடுகளுக்கு இந்த பசு தீவனங்கள் இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ கொடுக்கறது, அதே மாதிரி உலர்ந்த தீவனங்கள் காஞ்சி தீனி இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. பொதுவாகவே மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ தீவனம் கொடுக்குறோமோ அதில் அந்த பச்சை தீவனம் இருக்கு இல்லைங்களா அது வந்து மூணில் ரெண்டு பாகம் கொடுக்கணுங்க. காஞ்சி தீவனம் வந்து மூணில் ஒரு பாகம் கொடுக்கணுங்க. ரெண்டு பாகம் பச்சை தீனியும் ஒரு பாகம் வந்து நம்ம வந்து உலர்ந்த தீவனமும் நம்ம கொடுக்கணுங்க. அதாவதுங்க மொத்தமாக ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோ தீவனம் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அதில் வந்து பச்சை தீவனம் வந்து 20 கிலோ கொடுக்கணுங்க. காஞ்ச தீவனம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ கொடுக்கணுங்க. அதுதான் கணக்கு, அவ்வளோதாங்க. அந்த பச்சை தீவனம் கொடுக்கணும் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது. அது நம்ம புல் வகை தீவனம் சொன்னீங்களா, புல் வகை தானிய வகை இந்த வகை தீவனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து மாவுச்சத்து இருக்கிற தீவனங்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற தீவனங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3/2 பாகம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த பயிறு வகை சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதாவது வந்து இந்த தட்டைப்பயிறு, வேலி மசால், முயல் மசால், அதே மாதிரி மர வகை தீவன பயிறு, அசோலா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இதில் பார்த்தா புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தீவனங்கள் பார்த்தீங்கன்னா 3/1 பாகம் கொடுக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா பசு தீவனம் மொத்தமாக வந்து 20 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோங்க. அந்த 20 கிலோவில் நம்ம வந்து 14 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானிய வகை தீவனங்களை வந்து நம்ம கொடுக்கணுங்க. இந்த பில்லுக்க நல்லா இருக்குங்களா, கோ 4, கோ 5, அப்புறம் அந்த சோளம் இந்த பயிர்கள்லாம் வந்து நம்ம 14 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த நம்ம பயிர் வகை தீவன பயிர் சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு 6 கிலோ கொடுத்தா போதுங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வகை தீவனத்தை நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. அதிகமாக கொடுத்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து புரதச்சத்துக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால வயிறு உப்புங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தீவனம் கொடுக்கும்போதுங்க ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து மாட்டுக்கு வந்து அளந்து எடை போட்டெல்லாம் நம்ம கொடுக்க முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு நாள் பூரா வந்து பசு தீவனத்தை கொடுத்துட்டே வாங்க. நைட்டு சாயந்தரமும் நைட்டும் பார்த்தீங்கன்னாக்க இந்த உலர்ந்த தீவனங்கள் அதாவது காஞ்சி போன வைக்கோல், சோளத்தட்டை, இந்த மாதிரி கடலைக்கொடி, இந்த மாதிரி காஞ்சி போன தீவனங்களை இரவு நேரங்களில் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் பழைய வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்கேன் இரவு நேரங்களில் வந்து இந்த மாதிரி உலர்ந்த தீவனங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீரண பிரச்சனை வராமல் இருக்கும். அதே மாதிரி வயிறு உப்புறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம தவிர்க்க முடியுங்க. ஸோ ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை மாலை வேளைகள்லையும் இரவுலையும் பார்த்தீங்கன்னா காஞ்சி தட்டுகளை கொடுங்க. பகலில் பூரா பசு தீவனத்தை கொடுங்க. பசு தீவனம் கொடுக்கும்போது ஒவ்வொரு தரையும் தானிய வகை தீவனம் இப்போ ஒரு அரை கத்த அளவுக்கு நீங்கள் வந்து தானிய வகை தீவனம் போடுறீங்க, பில்லுக்கரணை போடுறீங்க உதாரணத்துக்கு இவ்வளோ போடுறேன்னு வச்சுங்களேன், அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயிறு வகை தீவனம் பயிரையும் போடுங்க. அந்த வேலி மசால், முயல் மசாலா, தட்டைப்பயிறு இந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்குங்க. ரெண்டையும் கலந்து போட்டால் தான் ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம பசு தீவனம் கொடுத்தாலும் சரிங்க அல்லது உலர்ந்த தீவனம் கொடுத்தாலும் சரிங்க அதை வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தட்டெல்லாம் அறுத்துட்டு வரோம் அல்லது பில்லுக்கரணை அறுத்துட்டு வந்து அப்படியே கொண்டு போய் போட்டுறாங்க. இந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் இருக்கிற அந்த மெலிசாக இருக்கிற தண்டுகளையும் இலைகளையும் மட்டும் சாப்பிட்டுட்டு
அந்த மொத்தமாக இருக்கிற தண்டுலாம் சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 100 கிலோ தீவனத்தை அதுக்கு போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து 40 கிலோ தீவனம் வந்து வேஸ்ட்டாக போயிருங்க. 60% தான் அது சாப்பிடும், 40% வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிலோவை சுமந்துட்டு வந்து அங்கே போடுவீங்க, அந்த 100 கிலோ போட்டதில் 40 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த தீவன பயிர் வந்து சிறு சிறு துண்டுகளாக வந்து நறுக்கி போட்டுருங்க. அதுக்கு இப்போ மாடு வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து தீவனம் நறுக்கிறதுக்கு வந்து கருவிகள் இருக்குங்க. சிலது பார்த்தீங்கன்னா கையிலேயே நறுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாடு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கையிலேயே நறுக்கிற மாதிரி கருவிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை மாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த தீவன புல்லை நறுக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் பச்சைத்தட்டு பில்லுக்கரணை எல்லாத்தையுமே நறுக்கிக்கலாம். அதேமாதிரி காஞ்சி போன தட்டையும் வந்து நீங்கள் அதில் நறுக்கி போடலாங்க. நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போடும்போது என்ன ஒரு நன்மை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகளை வந்து கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் முழுமையாக வந்து அந்த தீவனத்தை வந்து சாப்பிட்டு முடிச்சிருதுங்க. அதை கட் பண்ணி ஒரு கோடையில் போட்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடு சாப்பிட்றதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அது வந்து குறைவாக செலவாகும். அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். அதே போல் உங்களுக்கு பால் கறவையும் வந்து அதிகமாகுங்க. மாட்டுக்குடைய ஜீரண சக்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து நறுக்கி போடுறது ரொம்ப நல்லதுங்க. அந்த நறுக்கி போடும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீஸ் அந்த நறுக்கி போடுற பீஸ் இருக்கு இல்லைங்களா, குறைஞ்சது வந்து 1.5 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி நறுக்கி போடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக தூள் மாதிரி பண்ணிடுறாங்க. தூள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து அந்த தூளாக இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து முழுசாக முழுங்கிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஜீரண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே வந்து 2 இன்ச் சைஸ் அல்லது அதோட கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி போடணும். அப்போ வந்து அந்த மாடு அதை எடுத்து நல்லா மென்று முழுங்கணுங்க, எச்சிலோடு சேர்த்து உள்ளே முழுங்கணும். அப்போ தான் வந்து மாட்டுடைய வயிற்றில் ஜீரணங்கள் வந்து நல்லாயிருக்கும், அப்போ வந்து பால் கறவையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து SNF இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குங்க. இப்போ நம்ம கால்நடைகளுக்கு இந்த பசுந்தீவனம் அதே மாதிரி உலர்த்தீவனம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அடர்த்தீவனம் கொடுக்கணுங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல கறவையும் கிடைக்கும், மாட்டுடைய ஆரோக்கியமும் கிடைக்கும். அதில் வந்து பாலில் வந்து அதிக அளவுக்கு நம்ம ஃபேட்டு SNF எல்லாமே வந்து நல்லா நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அடர்த்தீவனம் எப்படி தயாரிக்கிறது அப்படி பார்த்துருக்குங்க. அந்த மாதிரி தயாரித்த அடர்த்தீவனத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. பொதுவாகவே எல்லா மாட்டுக்குமே அதோடைய உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்தாகவும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கிலோ கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கணுங்க. எல்லா மாட்டுக்கும் பெரிய மாட்டுக்கு 1 கிலோ கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போ ஒருவேளை அந்த மாடு வந்து சினையாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த சினையாக இருக்கிற மாடு வந்து அந்த வயிற்றில் வந்து கண்ணூட்டி வளர்ந்துட்டுருக்கும். அந்த கண்ணூட்டி வளர்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கூடுதல் சத்து தேவைப்படும். அதுக்காக வந்து கூடுதலாக இன்னும் 1 கிலோ தீவனம் வந்து நம்ம கொடுக்கணுங்க. அப்போ ஒரு சினமாடாக இருந்ததுன்னா அது அந்த மாட்டோடைய உடல் எடைக்கு பராமரிக்கிறதுக்காக 1 கிலோவும் கண்ணுக்குட்டி வளர்கிறதுக்கு 1 கிலோவும் மொத்தமாக வந்து நம்ம 2 கிலோ வந்து கண்டிப்பாக வந்து சினமாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணுங்க தினமும். இதை வந்து 2 அல்லது 3 வேலையெல்லாம் வந்து நம்ம பிரித்து வச்சிடணுங்க. அடுத்தது வந்து நம்ம கறவை மாடுகளுக்கு வந்து அடர்த்தீவனம் கொடுக்கும்போதுங்க அந்த மாடு வந்து எவ்வளோ பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தீவனங்களை வந்து அளவு கொடுக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடு கறவையில் இருக்குது, அந்த மாடு வந்து ஒரு 15 லிட்டர் பால் கறக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாட்டுக்கு முதல் 5 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, முதல் 5 லிட்டர் கறவைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாட்டுடைய உடல் உடம்பு பராமரிக்கிறதுக்கு 1 கிலோவும் அந்த மொதல் 5 லிட்டர் பால் கறக்குது இல்லைங்களா அதுக்கு 1 கிலோவும் மொத்தம் 2 கிலோ கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு வந்து அந்த 5 லிட்டருக்கு மேலே அதாவது 5 லிட்டரில் ஒரு 5 கழிச்சிங்கன்னா 10 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 லிட்டர் பாலுக்கு ஒவ்வொரு 2.5 லிட்டர் பாலுக்கும் நீங்கள் 1 கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 10 லிட்டர் பாலுக்கு மொத்தம் 4 கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 4 கிலோ அதில் வந்து 2 கிலோ மொத்தம் வந்து 6 கிலோ தீவனம் வந்துங்க இந்த 15 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு வந்து கொடுக்கணுங்க. சில மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ தேவைப்படலாம், ஆனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்க. இப்போ எருமைகள் பார்த்தீங்கன்னாங்க மாடுகளுக்கு கொடுக்குற மாதிரியே தான் எருமைகளுக்கும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எருமை பழம் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம், நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு தீவனத்தை கொடுக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு எருமை வந்து ஆவரேஜாக ஒரு 10 லிட்டர் பால் கறக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கும் எருமையோட உடல் இடையை பராமரிக்க 1 கிலோவும் அதே மாதிரி அது வந்து முதல் 5 லிட்டருக்கு 1 கிலோவும் கொடுக்கணுங்க. மொத்தம் 2 கிலோ ஆச்சுங்க. அது இல்லாமல் 10 லிட்டரில் 5 லிட்டர் போச்சு, மீதி 5 லிட்டர் இருக்குது. அந்த 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 லிட்டர் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பாலுக்கு வந்து 2.5 கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. மொத்தமாக வந்து 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ கொடுக்கணுங்க, அதிகபட்சம் 5 கிலோ வரைக்கும் தீவனம் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி பொதுவாக அடர் தீவனம் கொடுக்கும்போதுங்க நம்ம வந்து ஒரே வேலையாக கொடுக்கக்கூடாதுங்க. இந்த தீவனங்களை வந்து குறைஞ்சபட்சம் 3 தடவையாக பிரித்து கொடுக்குறங்க. காலை மதியம் மாலை 3 வேளையாக பிரித்து கொடுக்குறங்க. ஒரே சமயத்தில் அதிகமாக கொடுத்தா வயிறுப்பிக்கும், ஜீரண பிரச்சனை வருங்க. 3 வேளைங்கிறது 4 வேளைக்கு கூட கொடுத்தாலும் ரொம்ப நல்லது தாங்க. இப்போ நம்ம அடர்த்தீவனம் எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி தயாரித்து தீவனம் எப்படி இருக்குன்னா தூள் வடியில் இருக்கும், ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருப்போம் பவுடர் மாதிரி. ஸோ அந்த தீவனத்தை வந்து நேரடியாக அப்படியே தண்ணியில் போட்டு காட்டுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து அதில் வந்து போதுமான சத்துக்கள் முழுமையாக கிடைக்காம போகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கணுங்க. எப்படி சூடுனா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணக்கூடாதுங்க, ஓரளவுக்கு சுருக்குன்னு சூடாக இருக்கிற மாதிரி, கை தொட்டால் அப்படி சுருக்குன்னு சூடாக தெரியலாம், அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கங்க. அதாவது வந்து 70 to 80 degrees அளவுக்கு அந்த தண்ணியை சூடு பண்ணிவிடுங்க. நம்ம எவ்வளோ தீவனம் கொடுக்க போகிறோமோ அந்த தீவனத்தை அந்த தண்ணி சுடுதலில் போட்டு வச்சுருங்க. போட்டு ஒரு 15 minutes வச்சுருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி நல்லா கலக்கி அதை தாளியில் ஊற்றி மாட்டுக்கு வந்து குடிக்கிறது கொடுத்துர்லாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து மாட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வந்து மாடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பண்ண தீவனத்தை வந்து நல்லா போட்டு கொதிக்க வச்சு கூழ் மாதிரி காய்ச்சிடுவாங்க. பொதுவாக ரொம்ப கூழ் மாதிரி காய்ச்சிட்டிங்கன்னா முழுமையாக வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சத்துக்கள் வந்து குறையும். அதனால தான் இப்போ ஒரு அரை வேக்காட்டு நிலையில் நான் வந்து கொடுக்க சொல்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி தயாரித்து அடர் தீவனத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போதுங்க, ஒருவேளை உங்கள் மாட்டில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாகலை அல்லது வந்து எஸ்என்எஃப் அதிகமானு வச்சுங்களேன், அப்போ வந்து நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாகவே நீங்கள் வந்து உலர் தீவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த வைக்கோல், அதே மாதிரி காஞ்ச சோள தட்டைகள், அதே மாதிரி இந்த காஞ்ச கடலை கொடி, இது இந்த மாதிரி காஞ்ச தட்டுகளெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக கிடைக்குங்க. பச்சை தீனியே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் அதிகமாக புல் இருக்கும், அது மேய்ஞ்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கொழுப்பு சத்து கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம காஞ்ச தட்டு கொடுக்கணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தீவனம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினமும் 10 to 20 grams அளவுக்கு சமையல் சோடாங்க. சமையல் சோடாவை நீங்கள் குடிக்கிற தண்ணி தாளியில் தீவனம் போடுறீங்களா அதிலே போட்டு கலந்து வச்சிடலாங்க. இந்த 10 to 20 grams எப்படின்னா ஒரு 2 or 3 எத்தனை வேலை தீவனம் வைக்கிறதுல கொஞ்சமாக பிரித்து போட்டு வைங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த எஸ்என்எஃப் அந்த புரதச்சத்து வந்து ஏறலன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன ஃபார்முலாவில் அந்த தீவனம் இருக்கு இல்லைங்களா, தீவனத்தை வந்து புண்ணாக்கோட அளவு வந்து 105 grams அதிகமாகப்படுத்தி போட்டுக்கங்க. ஸோ புண்ணாக்கு வந்து அதிகமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக எஸ்என்எஃப் வந்து ஏறுங்க, அதே மாதிரி கொழுப்பு சத்தும் கொஞ்சம் ஏறுங்க. மாடலை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புணுங்க. அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு அனுப்புறதுனால வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேய்ச்சலுக்கு போகும்போது நிறைய வகையான புல்லை வந்து அது சாப்பிடுதுங்க. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைனா தானிய வகை, பயிறு வகை, புல் வகை எல்லாம் சொன்னேன், எல்லா வகையான தீவனத்து புல்லையும் வந்து அது ஒன்றா சாப்பிட்ருதுங்க, எல்லாம் கலந்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா மாவுச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின், அதே மாதிரி தாது உப்புக்கள் எல்லாமே அது கிடைச்சிருங்க. அந்த மாதிரி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாட்டுடைய பால் உற்பத்தி அதிகமாகவும் மாட்டுடைய ஆரோக்கியம் அதிகமாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு செனப்பிடிக்காத மாடுகள் பார்த்தீங்கன்னா கூட செனையாயிரும். ஸோ இவ்வளோ வந்து நன்மைகள் வந்து அதில் இருக்குங்க. அதோடு இல்லாமல் மாட்டுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கிது, ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இயக்கம் என்பது அவசியமானது. அப்போது இந்த மாடுகளும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து காற்றோட்டமாக போய் சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது அதுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும், அது மூலமாக வந்து செனப்பிடிக்கிற தன்மை எல்லாமே நல்லா இருக்குங்க. அதேமாதிரி கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கண்ணு போட்டுரும், எந்த பிரச்சனையும் வராது. நஞ்சு போடுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நஞ்சு போடும், அந்த தொந்தரவுலாம் வராமல் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மேய்ச்சலுக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் அதாங்க. இப்போ நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலர் தீவனம் மட்டும் கொடுத்தா போதுங்க. அது சாயந்தர நேரத்தில் வந்து உலர் தீவனம் மட்டும் கொடுத்தா போதுங்க. கூட வந்து நம்ம இந்த அடர் தீவனம் சொன்னோம் இல்லைங்களா, நான் சொன்ன அளவு இப்போ சொல்லியிருக்க அளவு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது மட்டுமே போதுமானதுங்க. மாடுகளில் வந்து எஸ்என்எஃப் கம்மியாக வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த புண்ணாக்கு அதிகப்படுத்தி கொடுத்து சொன்னோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து தாது உப்பு இருக்கு இல்லைங்களா, தாது உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் தீவனத்தில் போட்டு அரைச்சிருப்பீங்க, அது இல்லாமல் தனியாக வந்து ஒரு 30 grams அளவுக்கு தாது உப்பு கலவைகளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்பவும் வந்து உங்களுக்கு எஸ்என்எஃப் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம வெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.